அறிமுகப்படுத்துறதுனால இந்த 500 கடைகள் மூடிய பிறகு விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக அந்த தொண்ணூறு மினி கோட்டர் கொண்டு வராங்க. இதனால மக்கள் பெருமளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது விதவை பெண்கள் நான் அடுத்த பேட்டியிலேயே இது வந்து என் கணவர் இறந்துட்டாரு, இப்ப பிள்ளைங்க குடிச்சிட்டு இருக்காங்க, தொண்ணூறு அம்மல் கிடைச்சா அவன் 160 ரூபா குத்து சரக்கு வாங்குறது போல 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பாம்பா, 70 ரூபா இருந்தாலே இப்ப குடிச்சிருவாம்பா. அப்ப இதனா குடிச்சு என் குடும்பத்தை அழிக்கிறது கொண்டு வரீங்களா? இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரதான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, இந்த திட்டத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று பேட்டியில் முந்தா நேற்று பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். இதுல என்ன கருத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் இது வெளிப்படையாக பேசி வெளியிலிருந்து எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கு பின்னால் தான் அதில் ஒரு முடிவு எடுக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். நான் அந்த பாட்டில் வந்து என்னென்ன சிரமங்களை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். ஆமா, இந்த பாதிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு டெட்ரா பேக் கொண்டு வரணும்னு சொன்னா அதுலயும் சில பேர் மறுத்து சொல்கிறார்கள். அதையும் நான் கேட்டுக்கிறோம். இல்ல இல்ல, நான் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, நான் வரேன், சொன்னதுக்கு வரேன். அந்த அந்த இதுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மொத்தமாக ஆய்வு செய்து பெரும்பகுதியானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரிந்தவரை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துல இருக்கிற குறைபாடு என்ன, இந்த சிஸ்டம் மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல வந்து அதுக்கு பின்னாடி தான் அதுல முடிவு போறோம். இந்த 90 ml பொறுத்தவரையிலும் அரசாங்கம் முடிவு எடுத்துரல. நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், முடிவு எடுத்துரல. காரணம் வேற மாநிலத்தில் இப்படி இருக்கு. எல்லாமே நீங்க போய் அங்க வந்து சர்வே பண்ணும்போது அதுல நிறைய பிரச்சனைகளை சொல்றாங்க. அதுக்காக மற்ற மாநிலத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்க்கப்பட்டது. அதுல இந்த மாதிரி சிக்கல் இருக்கணும்னாக்க அரசாங்கத்திற்கு தேவையில்லை. இதுல வந்து 500 கடையை மூடுறது கூட நோக்கம் என்ன? இது குறைஞ்சுக்கிட்டு வரணும். இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி வருவதை நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் மூட இருக்கிறோம். எனவே அதை எப்படியாவது சரிகட்டும் இடத்துல கொண்டு வரணும்னு இல்லை. நான் ஏற்கனவே நேற்று அன்னைக்கே சொன்னேன், இது வியாபார நோக்கத்தில் அல்ல. நான் மறுபடியும் வெளிப்படையாக சொல்கிறேன், இதையும் வேற மாதிரி திரிச்சாங்கனாக்க நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கடையை மூடுறோம், அந்த கடையில் இருப்பவங்க அந்த கடையில் வாங்கி கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் ஒன்று அந்த பழக்கத்தை விட்டுறணும், கடை இல்லை அப்படின்ட்டு. அது சந்தோஷம். அதை விடாம இன்னொரு கடைக்கு பக்கத்தில் போனால் டாஸ்மாக் கடைக்கு பரவாயில்ல, வேற ஏதாவது தவறான இடத்த போய் அவர்கள் ஊக்குவித்து அங்கே வரக்கூடாது. இல்லை, அதாவது 24 மணி நேரமும் அதையே பார்த்து கொண்டிருக்க முடியும் அதிகாரிகள் போலீஸ் என்று நாம் நினைத்தால் அது தவறு. எனவே அதற்கு வாய்ப்பு இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். எனவே அப்படி ஒரு முயற்சி அதுக்குண்டானவங்க போனாங்கன்னா தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பாகிவிடுமோ? இதை எச்சரிக்கையா சொல்றதோ அல்லது இது வெளிப்படையா பேசுறதோ தப்பா? நாம் மறைச்சு சொல்லணுமா? என்ன சிக்கல் வரும் என்பதை அப்புறம் உங்ககிட்ட தான் நான் பேசணும். நான் ரூம்ல தனியா போய் பேசட்டுமா?